ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 12வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதில் மகேந்திர சிங் தோனியோட ஒரு அற்புதமான பேட்டிங் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி நம்ப முடியாத வகையில் 20 ஓவர் முடிவில் 175 ரன்களை வந்து எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா சிஎஸ்கே அணி ஆரம்பத்திலேயே 3 விக்கெட்டுகளை இழந்து ரொம்பவே தடுமாறினாங்க. சிஎஸ்கே அணி ஒரு 120 ரன்களை தொடுவாங்களா அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு மகேந்திர சிங் தோனியோட கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்தினால பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி 175 ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க. இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி 46 பால் சந்திச்சு 75 ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க. இந்த ஆட்டத்தில் அவர் சந்தித்த 2வது பால்லே அவுட் ஆகி வெளியே இருக்க வேண்டியது. ஆனால் அவரோட அதிர்ஷ்டம் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஓவர் இந்த போட்டியில் 6வது ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் அணியோட வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரி ஆர்ச்சர் வந்து வீசியிருப்பாரு. அந்த பாலை எதிர்கொண்ட மகேந்திர சிங் தோனி தன்னோட பேட்டில் வாங்கியிருப்பாரு. பேட்டில் பட்ட பால் கீழே பட்டு போய் ஸ்டெம்பில் அடிச்சிடும். இருந்தாலும் ஸ்டெம்ப் மேலே இருந்த பைல்ஸ் வந்து கீழே விழுந்திருக்காது. இது வந்து களத்தில் இருந்த அனைவருமே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஸ்டெம்பில் இருக்க பைல்ஸ் வந்து கீழே விழுந்தால் மட்டுமே தான் அம்பையர்ஸ் வந்து அவுட் கொடுப்பாங்க. அது கீழே விழாத காரணத்தினால மகேந்திர சிங் தோனி அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டாரு. அதன் பிறகு அவரோட கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்தினால பார்த்தீங்க அப்படின்னா 120 ரன்களை எட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடியல 175 ரன்களை வந்துட்டாங்க. இதில் கடைசி ஓவரில் மட்டுமே மகேந்திர சிங் தோனி ஒரு ஹாட்ரிக் சிக்ஸர்களும் ரவீந்திர ஜடேஜா ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தாங்க. இதன் மூலமாக கடைசி ஓவரில் 28 ரன்கள் வந்து கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.